ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி அறிவல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சம்கி ஒர்க் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து பீட்ஸ் நீடில் தான் எடுத்துருக்கிறேன், சூயிங் த்ரெட் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த லைனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் த்ரெட்டை எடுத்துட்டு அந்த த்ரெட்டுக்குள்ளே சம்கியை விட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு அந்த சம்கியை வந்து லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் சம்கியை லோட் பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த சம்கியை வந்து நான் அந்த நீடில் விட்டு லாக் பண்ணிக்கிறேன். பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச். சம்கிலே ரெண்டு டைப்பில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். இதில் வந்து சம்கியை வந்து அப்படி ஃப்ளாட்டாக படுக்க வச்சாப்புல இருக்கும், ஃப்ளாட் ஃப்ளாட்டாக கிளாத்தோட ஃபிக்ஸ் ஆகி இருந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டைப் வந்து சைடில் அடுக்கி வச்சாப்புல, ஒரு சம்கிக்கு மேலே இன்னொரு சம்கியை அடுக்கி வச்சாப்புல இருக்கும். வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு த்ரெட்டுக்குள்ளே விட்டு பாருங்கள், டைட் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணுறோம் செயின் ஸ்டிச் போட்டு. பக்கத்துலேயே இன்னொரு குட்டியாக செயின் ஸ்டிச். திருப்பி நெக்ஸ்ட்டு சம்கி. இதே மாதிரி தான் நம்ம வந்து தொடர்ந்து பண்ண போகிறோம். சம்கியை விடுறோம், லாக் பண்ணுறோம். பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச். இது மாதிரி தான் நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் பண்ண போகிறோம். நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இங்கே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம வந்து செகண்ட் டைப் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். த்ரெட்டை மேலே எடுத்துக்கலாம். லோட் பண்ணி வச்சுருக்கிற சம்கியை வந்து த்ரெட்டுக்குள்ளே விட்டு டைட் பண்ணிவிட்டு லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து செயின் ஸ்டிச் போட்டோம். இதில் வந்து செயின் ஸ்டிச் போடாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். மறுபடியும் நம்ம வந்து சம்கியை லோட் பண்ணிக்கலாம். த்ரெட்டுக்குள்ளே சம்கியை விட்டு டைட் பண்ணுறோம். டைட் பண்ணிவிட்டு லாக் பண்ணுறோம். மறுபடியும் நெக்ஸ்ட்டு சம்கியை விட்டு டைட் பண்ணிவிட்டு லாக் பண்ணுறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ள டைப்பில் வந்து சம்கி அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த செகண்ட் டைப்பில் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து அடுக்கி வச்சாப்புல, அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற சம்கி ஃபுல்லாக தெரியும், பின்னாடி இருக்கிற சம்கியெல்லாம் பாதி பாதி தான் தெரியும். அந்த மாதிரி செகண்ட் டைப் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். சம்கியை த்ரெட்டுக்குள்ளே விட்டு டைட் பண்ணுறோம், லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சம்கியும் லோட் பண்ணிவிட்டு த்ரெட்டுக்குள்ளே விட்டு டைட் பண்ணுறோம், லாக் பண்ணுறோம். இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் பாருங்கள், த்ரெட்டுக்குள்ளே சம்கியை விட்டு டைட் பண்ணுறோம், லாக் பண்ணுறோம். சம்கியை த்ரெட்டுக்குள்ளே விட்டு டைட் பண்ணுறோம், லாக் பண்ணுறோம். இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு சொன்னால், நம்ம வந்து ஃபில்லிங்காகவும் யூஸ் பண்ணலாம், அவுட்லைனாகவும் ஃபில் பண்ணலாம், புட்டாஸ் அங்கங்கே புட்டாஸ் வர்றது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபில்லிங் கொடுக்கறதுனா நம்ம வந்து ஃப்ளவருக்கு ஃபில்லிங் கொடுக்கலாம், லீஃபுக்கு ஃபில்லிங் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் மேங்கோ டிசைன், பீகாக் டிசைன், எங்கே வேணாலும் நம்ம வந்து இதை ஃபில்லிங்ஸாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அவுட்லைனாகவும் நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணலாம்.
நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த சம்கி ஒர்க்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இந்த ரெண்டு டைப்பும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு டைப் சம்கி ஒர்க்கையும் நம்ம வந்து இப்போ ஒரு டிசைனில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த மேங்கோ டிசைன் நான் வரைஞ்சி எடுத்துருக்கிறேன். இந்த மேங்கோ டிசைனுக்குள்ளே நம்ம எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். சம்கியை வந்து லோட் பண்ணி எடுத்துக்கலாம் நீடில்ல. எப்போவுமே நம்ம வந்து ஒரு ஷேப்பில் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைனில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அப்போ தான் அந்த பிக்சரோட ஷேப் மாறாமல் நம்ம வந்து பண்ண முடியும். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம உள்ளே இருந்தே ஃபில்லிங் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டான ஷேப் நமக்கு கிடைக்காது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செகண்ட் மெத்தடை வந்து நான் அவுட்லைன் மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு உள்ளே வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்கலாம். இது நம்ம வந்து செகண்ட் டைப் பார்த்தோம்ல, அதை தான் நான் வந்து வெளியில் அவுட்லைனாக கொடுக்குறேன். இது ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு பார்க்கலாம். நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துட்டோம். இனி வந்து இந்த கர்வ் லைனுக்கு ஒர்க் பண்ணலாம். கர்வ்லேயே அப்படிதான், நம்ம எங்கே வரைஞ்சிருக்கிறோமோ அந்த லைன்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். அந்த ஷேப் கரெக்டாக கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த அவுட்லைன் நம்ம வரைஞ்சிருக்கிற அந்த லைன்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இங்கே எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இது மேங்கோ வந்து நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணியாச்சு. நம்ம வந்து உள்ளே ஃபில்லிங் கொடுக்கலாம். ஃபில்லிங் கொடுக்கும்போது நம்ம அவுட்லேருந்து இன்னுக்கு இந்த மாதிரியே நம்ம வந்து உள்ளே வந்து ஃபில்லிங் கொடுக்கலாம், கொடுத்துட்டு வருவோம். நம்ம வந்து ஒரு ஷார்ப் எண்டு மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நான் வந்து உள்ளே ஃபில்லிங் கொடுக்குறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம்ல, ஃப்ளாட்டாக கீழே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த டைப்பில் தான் நான் வந்து உள்ளே ஃபில்லிங் கொடுக்க போகிறேன். எனக்கு வந்து வேறு கலர் சம்கி நான் வந்து எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி அவுட்டில் இருந்து இன்னுக்கு நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். அங்கே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே நம்ம வந்து வந்தாச்சு. இனி எப்படி டர்ன் பண்ணணும்னு சொன்னால், மறுபடி நம்ம வந்து இப்படி ஒரு ரவுண்ட் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் திருப்பியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி இங்கேருந்து சம்கி லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து த்ரெட்டை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி மறுபடியும் அடுத்த ரவுண்டு. ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியும் ஒரு ரவுண்டு வந்தோம். நெக்ஸ்ட் வந்து திருப்பி அங்கேருந்து இப்படி வந்து இப்படியே ரவுண்டிங்கில் நம்ம வந்து ஃபில் பண்ணணும்.
எந்த விதமான கேப்பும் இல்லாமல் நம்ம ஃபில் பண்ணணும். நம்ம ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். இந்த ஷார்ப் எட்ஜ் வரும்போது பாருங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து பீட்ஸில் எப்படி நம்ம வந்து ஷார்ப் எட்ஜ் எடுத்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபில் பண்ணணும். சரி, அவுட்லைன் கொடுக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி சம்கியை லாஸ்ட் எண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு குட்டி லாக் செயின் போடணும். குட்டி லாக் செயின் போட்டுட்டு இந்த இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற சம்கிக்கு பக்கத்தில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதான். பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் மூணு சம்கி அந்த கார்னரில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில், அதாவது மூணு சம்கி வரும். இங்கே பாருங்கள், மூணு சம்கி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இனி வந்து நம்ம இதை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக இந்த டிசைனை வந்து ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We'll be right back.